இந்தியாவின் முதுகெலும்பாக இருக்கிற உங்களுக்கு நன்றி. யாரை சொல்கிறேன்னா நம்மளுடைய ஓட்டுநர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நான் மிகவும் 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 அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பாராட்டுறேன். ஏன்னா அவங்களால் நம்மளும் இன்று கிடையாது, நம்மளுக்கு எந்த ஒரு சர்வீஸும் கிடையாது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்காக இந்த வீடியோ நான் வந்திருக்கேன்னா, அனைத்து ஓட்டுநரையும் சரியான நீங்கள் தூங்க வேண்டிய நேரத்தில் வந்து தூங்கிட்டு அப்புறமா வந்து உங்களுடைய வாகனத்தை செலுத்துமாறு அன்புடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் எதற்காக இது சொல்கிறேன்னா, இப்போது ஒரு கடந்த ஒரு சில நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா என் கண்ணு முன்னாடியே ஒரு விஷயம் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏபின்னு போட்டிருக்காங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஊருன்னு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எதுக்காக நான் இந்த ஒரு விஷயம் சொல்ல வந்தேன்னா, அந்த வண்டி பார்த்திங்கன்னா கண்ணு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற ஒரு நிலைமை ஒரு நேர்ந்துட்டு இருந்தது. ஏதோ என்னால் முடிஞ்சது தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கலை அப்படின்னா, நான் போயிட்டு இருந்தேன்னா அது என்ன நடந்திருக்கும்னு சத்தியமாக தெரியல. ஆனால் எதுவும் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த வண்டியை ஒரு 7 கிலோமீட்டர் நான் ஃபாலோ பண்ணி பார்த்ததில் தெரியுது, டிரைவரால் முடியல, அவர் தூங்கி தூங்கி ஓட்டுறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலேயும் நான் பொருட்படுத்தாமல் என்னுடைய வாகனத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாகனத்தினுடைய ஸ்டேரிங் நேராக வந்து ஃப்ரண்ட் வீல் நேராக போயிட்டு ஃபுல் ஆர்னு பைக்கோடைய ஃபுல் ஆர்னோடைய அந்த வண்டி ஓரம் கட்டினா அவருக்கு லாங்குவேஜே புரியல. இருந்தாலும் அவரோட தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த லாரி நிம்பாட்டினது மூலிமா ஒரு 2 செகண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாச்சு தூங்காமல் ஓட்டிகிட்டு போயிருப்பான்னு நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் வந்து வந்து உங்களுடைய கண்டிப்பாக வந்து நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கான சரியான நேரம் அந்த தூங்குகிற நேரத்தை ஒதுக்கி நீங்கள் அனைவரும் பத்திரமான ஒரு பாதுகாப்பான எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு திருட்டும் இல்லாத இடத்துல வந்து உங்களுடைய ஒரு பொக்கிஷமான அந்த ஒரு வாகனத்தை வந்து நீங்கள் நிறுத்திவிட்டு நீங்கள் வந்து அனைவரும் நன்றாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லலாம் தான் வந்தேன். இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஓட்டுநர்களுக்கு நீங்கள் அனுப்புனாலும் ஓகே தான், இல்லைனாலும் வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சால் உங்களால் முடிஞ்ச முயற்சி கண்டிப்பாக நீங்கள் எடுங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னுலாம் நினச்சிட்டு போவாதீங்க. என் பின்னாடி உட்காந்து ஃப்ரெண்டு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால், ஏய் நம்மளுக்கு எதிரா பிரச்சனை நீ போடா அப்படின்னு தான் சொன்னோம். இருந்தாலும் நான் அந்த ஒரு விஷயத்தை எதுக்காக நான் ஒன்று பண்ணேன்னா, நான் என் வேலையை முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கேன், என் முன்னாடி போயிட்டு இருக்க லாரி வந்து பார்த்திங்கன்னா அவர் லைட்டாக தூங்கிட்டே போகிறாரு. நான் வரப்போ கரெக்டாக அவர் வந்து தூக்கத்தில் வந்து ஃபுல் ரைட் எடுக்கிறாரு, எனக்கு நேருக்கு நேருக்கு அடிக்கிறாரு. அப்போது எனக்கு என்ன நடந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சோழி முடிஞ்சு கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது அதே தான் மற்ற மக்களும் நம்மளை மாதிரி தானே. அப்படி இருக்கும்போது இவர் தூக்கத்தில் மற்ற மக்கள் மேலேயும் சரி, ஒரு இல்லை ஒரு காங்கிரீட் மேலே அடித்து அவராக அவர் உடம்பு காயப்பட்டாலும் சரி, அப்போது எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தீமை ஒரு உயிராச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிரோடைய வந்து உடம்புல சின்ன ஒரு கீரலாச்சு வீரத்துக்கான ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து தவிர்க்க தடுக்க ஏதோ சின்ன ஒரு முயற்சி தான், 0.5% தான் ஃப்ரெண்ட்ஸ் முயற்சி பண்ணியிருப்பேன். இருந்தாலும் அந்த ஒரு முயற்சியின் மூலிமா இந்த மாதிரி ஒரு விஷயம் தவறு வந்து ஒரு சில இடத்துல நிறைய நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் நடக்கக்கூடாது, உங்களுக்கும் நடக்கக்கூடாதுன்னு தான் இருக்கீங்க. இருந்தாலும் நடக்காது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருங்க. இந்த ஒரு வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லாரி ஓட்டுற நண்பர்களுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா என்ன தெரிந்தது என்ன புரிந்ததுன்னு டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளை வந்து இன்ஜின் ரெடி பண்ணி அதை ஒரு விளாக்லாம் எடுத்து அப்படியே போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நம்ம சேனலில், உள்ளே போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நன்றி.